நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி 23/6/2024 நண்பகல், அதாவது மத்தியானம் 1:11. இந்த குழியை பாருங்கள், முழுசாக வெயில் இருக்குது இந்த குழி உள்ள இல்லையா. நல்லா உச்சி வெயில், நல்லா முழுசாக வெயில் படுது. சதுரமாக பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த குழியில் என்ன, பக்கத்தில் இன்னொரு குழியை பார்க்கலாம். இந்த குழியில் பாருங்கள், ஒரு 1/4 பாகம் நிழல் இருக்குது. 1:11, 1/4 பாகம் நிழல் இருக்குது பாருங்கள். இதை விட இது வந்து மிஞ்சி போனால் எவ்வளோ இருக்குங்கிறீங்க, ஒரு 1.5 அடி தான் ஆழம் பாருங்கள். திருப்பியும் பாருங்கள், இது உள்ள வெயில் வந்து கொஞ்சோண்டு இடத்துல தான் படுது, சரிதா. சூரியன் மறைவாக இருக்கு, இப்போ வேகம் மறைச்சிட்ருக்கு. இதில் குழியினுடைய முழு பாகமும் வெயில் இருக்குது. இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, இந்த குழியோட அகலத்தை விட ஆழம் குறைவாக இருக்கிறது. இந்த குழியில் அகலத்தை விட ஆழம் குறைவாக இருப்பதால் குழி முழுவதும் வெயில் படுகிறது. குழி கடைசியில் பெருசு, அந்த குழியை விட உண்மையில் இது வந்து 2 அடிக்கு மேலே ஆழம் இருக்குது பாருங்கள். நல்லா பாருங்கள், எவ்வளோ ஆழம் பாருங்கள், 2 அடிக்கு மேலே ஆழம். உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ ஆழம் இருக்குதுன்னு பாருங்கள். அடியிலேருந்து 2 அடி 2.5 அடி ஆழம் இருக்குது. காரணம், இது அகலமே 2.5 அடி. இந்த பையன் வெப்பாத்தி குழி போடணும்னு ஆசைப்பட்டு போட சொன்னதுக்கு கணக்கு தெரியாமல் மண்வெட்டியால் வெட்டி அவர் பாட்டுக்கு ஒரு 2.5 அடி 2.75 அடி அகலம் தோண்டிட்டார். அதே 2.75 அடி தோண்டினாலும் கூட கன சதுரமான குழியாக வந்திருக்க வழிய இந்த அகலத்தை விட ஆழம் அதிகமாக இல்லாததுனால நேரடியாக சூரிய வெப்பம் முழுசாக இது உள்ளே தாக்குது. பூமியில் நீங்கள் எங்கே குழி போட்டாலும் சரி, அகலத்தை விட ஆழம் அதிகமாக இருந்தால் தான் அந்த குழியில் நிழல் உருவாகும். அகலத்தை விட ஆழம் குறைவாக இருந்தால் குழி முழுவதும் வெப்பத்தால் தாக்கப்படும். வெப்பாத்தி குழி என்பது அகலத்தை விட ஆழம் அதிகமாக இருக்க வேண்டும். அப்போ இது 3 அடி தோண்டியிருந்தீங்கன்னா நீங்கள் 3.5 அடி 4 அடி பள்ளம் தோண்டணும். 1 அடிக்கு 1.5 அடி தோன்றுறோம், 1 அடி அகலம் நீளம் இருந்தால் 1.5 அடி ஆழம் இருக்கணுங்கிறோம். 2 அடி அகல நீளம் இருந்தால் 2.5 அடி ஆழம் இருக்கணுங்கிறோம், சரியா. அப்போ தான் அதில் நிழல் உருவாகும், அப்போ தான் உள்ளே குளிர்ச்சி இருக்கும். நேரடியாக வெப்பம் தாக்கிக்கிட்டே இருந்தால் உள்ளே எப்படி குளிர்ச்சி இருக்கும், குளிர்ச்சி இருக்காது, புரிஞ்சுக்கோங்க. ஒரு வேருக்கு நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு குழி பாருங்கள், நல்லா தெரியும் இல்லை. இப்போ இல்லை பாருங்கள், கொஞ்சோண்டு தான் வெயில் இருக்குது பாருங்கள். பாக்கி எவ்வளோ நிழல், இந்த பக்கமும் பாருங்கள், இந்த பக்கமும் பாருங்கள், நிழல் நிறையா இருக்குது பாருங்கள். 1 மணி வெயில்லே 1.5 மணி நேரம் வெயில் கொஞ்சம் போல் மேற்க சாஞ்சிருக்கு சூரியன், அவ்வளோதான். அப்படியே நிழல் விழுந்துட்டு பாருங்கள். அதுவும் சூரியன் வந்து எங்கே போகுது, வடக்கு திசை நோக்கி போயிட்டுருக்கு சூரியன், ரைட்டு தானே. வடக்கு திசையிலேருந்து தெற்கு திசை இன்னும் வச்சுக்கோங்களேன், அந்த மூலையிலேருந்து தெற்கு நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு, அதாவது வடக்கு கடைசியில் இருக்குது சூரியன். அதனால் இந்த குழி இப்படி நிழல் விழுது. இது வந்து கடைசியில் 1 அடி அகலம், 1.5 அடி கூட ஆழம் கிடையாது, 1.5 அடி ஆழம் கூட இல்லை. ஆனால் இந்த குழியில் நிழல் உருவாயிருக்கு. காரணம், அகலம் குறைச்ச, அகலமும் நீளமும் குறைச்ச, ஆழம் அதிகம், அதனால் இது நிழல் இருக்குது. இத்தனைக்கும் இது 1.5 அடி ஆழம் கூட இல்லாத குழி, ஆனால் இங்கே 2.5 அடி ஆழம். ஆனால் இது முழுசாக வெயிலால் தாக்கப்படுது, ஏன்னா 2.5 அடி அகலமும் 2.5 அடி நீளமும் இருக்குது. அதனால் இது ஒரு 3 அடி அல்லது 3.5 அடி ஆழத்துக்கு நீங்கள் தோண்டினாதான் இது உள்ள நிழலை உருவாக்க முடியும், சரியா. இந்த அடிப்படை புரிஞ்சுக்கோங்க. இந்த குழியை வந்து மார்கழி மாதமே தோண்டியிருந்தால் இந்த மரத்தை வந்து அற்புதமாக காய்க்க வச்சுருக்கலாம். இது புளிய மரம் பாருங்கள், அப்படியே வெறும் இலையாகவே இருக்குது பாருங்கள். எங்கே பார்த்தாலும் தழைஞ்சி போயிருக்க ஒழிய இப்போ பூ வைக்கிற நேரம். சில இடங்களில் பார்த்துருப்பீங்க, சாலைகளில் ஓரத்திலலாம் பார்த்துருப்பீங்க, மரங்களே வெறும் பூக்களாக இருக்கும் புளிய மரம். இதுக்கு காரணம், இதில் போதுமான அளவு வேரில் காற்றோட்டம் இல்லை, வெப்பம் தாக்கம் வந்து குறையில. எப்போ வந்து ஒரு பூத்தல் பூப்பு அல்லது ஒரு பால் உணர்வு எப்போ தூண்டப்படும், நல்ல உற்சாகமான மனநிலையில் தான் பால் உணர்வு தூண்டப்படும். இந்த அடிப்படை புரியணும் முதல்ல. அந்த மாதிரி நிறைவும் ஒரு உற்சாகமான மன உணர்வும் அந்த துணையை தேடுகின்ற அந்த தன்னை சார்ந்திருக்கின்ற ஒன்றை மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்கிற எண்ணமும் தான் பால் உணர்வு, சரியா. நிறைவு, இன்ப நிறைவு, தன்னுடன் இருக்கின்ற எல்லாவற்றையும் மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் அப்படிங்கிற உணர்வு வருது பாருங்கள், அதுதான் பால் உணர்வு. தன்னை இலக்கி, அதாவது தன்னை வந்து எப்படி சொல்கிறது, தன்னை தியாகம் செய்து, தன்னை இணைய வைத்து, தன்னை மேலும் தாழ்த்தி கொண்டு மற்றவர்களை இன்புற செய்ய வேண்டும், தன்னை பணிந்து மற்றவர்களை இன்புற செய்ய வேண்டும் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறது தான் பால் உணர்வு, சரியா. அது வந்து நல்ல கடுமையான பசியோடு இருக்கும்போதோ கடும் காய்ச்சலில் இருக்கும்போதோ அதெல்லாம் வருமா,
படும் பசி தாகத்தில் இருக்கும்போது, கடுமையான புழுக்கத்தில் வெப்பம் தாங்காமல் இருக்கும்போது வருமா? அந்த மாதிரி ஒரு சூழலை வேர்பகுதியில் தாங்க உருவாக்க முடியும். இதை சுருக்கமாக சொன்னால் எப்படி சொல்லலாங்க? சுற்றி வளைச்சி சொல்லாமல் நல்ல குளிர்ச்சியும் உற்சாகமுமான மனநிலையை தாவரங்களுக்கு உருவாக்குனீங்கன்னா அதிகமாக பூக்கும் காய்க்கும். அதை எங்கே உருவாக்கணும்? இது என்னது, இந்த நுண்ணூட்ட திரவங்கள் அடித்தா, உரம் போட்டால்? இல்லை, வேருக்கும் கீழே நல்ல காற்றோட்டம், வெளிச்சம், நிழல் இதையெல்லாம் உருவாக்குனீங்கன்னா மண் நல்லது, நல்ல வளமான மண்கண்டம் இயற்கையாக உருவாயிரும், அற்புதமாக காய்க்கும். இந்த தோப்பு இன்னும் ஒன்று ரெண்டு ஆண்டுகளில் எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்ப்போம். ரெண்டாவது, நெருக்கமான மரங்கள் வேறு இருக்குது பார்த்திங்கன்னா, அடர்த்தியாக கீழே நிழல் இருக்குது, அது மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு இடையில கண்டிப்பாக வெளிச்சம் ஊடுருவுற அளவுக்கு இடைவெளி இருக்கணும். அதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த மரம் காய்க்கும். இதை இந்த பையன்கிட்ட சொல்லியிருக்கோம், குழியை போட்டுட்டு குனிஞ்சிட்டு உட்காந்துருக்கார் பாருங்கள், அவர் தான் அந்த பையன். வெகு விரைவில் இவரை நம்ம அறிமுகப்படுத்துவோம்.